கோகோவின் அன்பான நம்ம இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் கொலு கொலு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் காட்டும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 3 கப் அரிசி எடுக்கிறேன். 3 கப் அரிசிக்கு 1.5 கப் பாசிப்பருப்பு எடுக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சி விடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடுறேன். நம்ம வெண்பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடுறேன். நான் இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இது நம்ம வேக வைக்க போகிறதுனால இது வெந்துடும். அதனால் இந்த பதம் போதும். இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெய் 1 பாட்டில் எடுத்திருக்கேன். எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், போட்டால் நல்லாயிருக்கும். இந்த குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெய் விடுறேன். நல்லெண்ணெயும் நெய்யும் சேரும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாசனை அதிகமாக இருக்கும், சுவையும் நல்லாவே அதிகப்படுத்தும். நம்மளோட வெண்பொங்கலுக்கு ரொம்பவே மனமூட்டக்கூடியது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். எந்த அளவுக்கு நம்ம பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக வரணுமோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றணும். இப்போது நான் சீரகம் இதோட சேர்த்துக்கிறேன். மிளகு இதோடையே ஆட் பண்ணுறேன். 1 பச்சை மிளகாயை நல்லா 2 கீறி இதோட சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பையும் இதோட போட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கிறேன். நான் இதில் 10 கப் தண்ணி சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு மூடி வைக்கிறேன். மூடி வச்சு 1-2 விசில் விடணும். விசில் வந்தாச்சு. அதுக்குள்ளே நமக்கு தேவையான தாளிக்கிறத தாளிச்சுக்கலாம். பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்ந்து ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும். மிளகு போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம்,
ஒரு பச்சை மிளகாயை கீறி இதோட தாளிச்சுக்கிறேன். அன்னாச்சி பூ போடுறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுறணும். அதுக்குள்ள அரை மூடி தேங்காய் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். மிச்சம் இருக்க தேங்காவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்காய் சட்னி ஏதாவது போட்டுக்கலாம். இப்போது குக்கர் விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சாஃப்டாக இருக்குது. நெய் போட்டிருக்கோம், அதனால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிளறி விடலாம். இப்போ கிளறும் போது நம்ம நெய் ஊற்றி கிளறினோம்னா இன்னுமே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பொங்கல். இப்போது தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதோட நல்லா கிளறி விடணும் பொங்கலை. பால் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம தாளித்ததை இதில் கொட்டிடலாம். ஹோட்டல் சுவையில் குலு குலு வெண்பொங்கல். தேங்காய் பால் முந்திரி நெய் போட்ட வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கல் ரொம்பவே அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தட், பை ஃப்ரம் லிட்டில் ஹார்ட் குக்கோ. தேங்க்யூ.